ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க, டிஸ்க் லாக் தான். ஸோ உங்களுக்கு நார்மலாக சென்னையில் ஒரு நாளைக்கே எவ்வளோ தெஃப்ட் நடக்குது, பைக் தெஃப்ட் அதிகமாக நடக்குது. அதேமாதிரி ட்ராவல் பண்ணும்போதுமே நிறைய பேர் பைக்கை தெஃப்ட் ஆகிடுது. ஸோ இந்த தெஃப்டை தடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் லாக் தான். ஒரு நல்ல டிஸ்க் லாக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 95% உங்கள் பைக் தெஃப்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாகும். டிஸ்க் லாக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு 300-400 ஸ்டார்டிங் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு குவாலிட்டியை பொறுத்து. நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்க் லாக்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபீஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ண தான் வாங்க முடியும். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி எனக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணல பெஸ்ட் லாக்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏபஸ் டிஸ்க் லாக் தான். ஸோ ரொம்பவே சூப்பரானது லாக், இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஸ்டடியானது, வெயிட்டுமே நல்லா ஃபீல் ஆகும் நீங்கள் அதை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் ஒரு வர்த்தாக ஒரு லாக் டிஸ்க் லாக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமேசான்லேயே உங்களுக்கு இருக்குது. நான் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1500 ரூபீஸ் இருந்தது, இப்போ அரௌண்ட் 2000 ருபீஸ்க்குள்ளே இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு வர்த்து தான் அந்த மணிக்கு. ஏன்னா நீங்கள் 300-400 கொடுத்து வாங்கி அது 3-4 மந்த்ஸில் உங்களுக்கு அந்த லாக்கு போயிடும், சீக்கிரமாக அது யூஸ் ஆகும், வேலிட் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்காது அந்த லாக்கு. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு 1500-2000 ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு வர்த்தான டீல். ஏன்னா நம்ம லேக்ஸில் பைக் வாங்கியிருப்போம், அதை நம்ம கண்டிப்பாக இது ப்ரொடெக்ட் பண்ணோம். 95% இது கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணோம். ஏன்னா இதை டிஸ்கை உடச்சி வண்டி எடுக்கிறன்றது பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது அன்பாக்சிங், அது ஆல்மோஸ்ட் வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. உங்களுக்கு இருந்தாலும் அதை நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அந்த பாக்ஸ். இது இந்த பாக்ஸ் இல்லை, அந்த மேலே பவுச் மாதிரி கொடுக்குறாங்க ஏபஸ்க்கு. ஸோ நல்லாயிருக்கும், கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாச்சும் அவுட்டோர்ஸ், நீங்கள் எங்கேயாவது ட்ரிப்பு போகிறீங்கன்னா கூட பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கேரி பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லாக் இருக்கும். இதில் 2 கீ கொடுக்குறாங்க. நான் ஒரு கீ தான் டிஸ்பிளே காட்டியிருக்கேன். ஸோ 2 கீஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ உங்களுக்கு பெருசாக இருக்குன்ட்டு, எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதை நீங்கள் வெயிட் தூக்கி பார்த்தீங்கனாலும் தெரியும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது. நல்ல ஸ்ட்ராங், ஸ்டடியான, ரிலேயபிளான லாக் இது. நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியுமே நான் வெஹிக்கிளில் மாட்டி தான் வைப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் லாக் இது. வெயிட் தூக்கி பார்க்கும்போதே தெரியும் அது நம்ம யூஸ் பண்ண முடியாது, உடைக்க முடியாதுன்ற மாதிரி. இஎம்ஏ ஈஸி தான், சும்மா நீங்கள் லைட்டாக போட்டு திருப்பினீங்க, ரைட்டில் ரைட் ஹேண்ட் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லாக் ஆகிடும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இது. மெட்டலுமே நல்ல மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்கான மெட்டல். கேரி பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பவுச்சில். இது அந்த கீ. எப்படி மாட்டணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு சாவி போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான், நீங்கள் டிஸ்கில் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும், அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற லாக்ஸ் மாதிரி நீங்கள் சாவியை போட்டு திருப்பிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாய்.